வணக்கம், ஜி கே வி ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்கு, பர்சனல் லோனும் ஒன்று போயிட்டு இருக்கு, டூ வீலர் லோனும் ஒன்று போயிட்டு இருக்கு, இது இல்லாமல் மேரேஜுக்கு நான் வாங்கின லோனும் இருக்கு. இப்போ இஎம்ஐ ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன், இது போல துண்டு துண்டா என்னால் இஎம்ஐ கட்டவும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு லம்சம் அமௌண்ட், ஒரு அதிகமான பட்சத்தில் ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சின்னா ஒரே ஒரு லோனை வாங்கி அந்த இந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. டெபிட் கன்சலேஷன் லோன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெபிட் கன்சலேஷன் லோன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்காக இவங்க லோன் தருவாங்க. இதில் என்னங்க லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே வாங்கின கடனத்துக்கு இஎம்ஐ துண்டு துண்டாக வாங்கி வச்சுருப்பீங்களா, அது குத்து மதிப்பாக எல்லாமே சேர்த்து, உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சரூபா கடன் இருக்குது, நீங்கள் மாதம் ஒரு 30,000 இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க, அதாவது துண்டு துண்டாக எல்லாத்தையும் சேர்த்து 30,000 கட்டிட்டு இருக்கீங்க, உங்களால் சமாளிக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, அந்த 10 லட்சரூபாய்க்கு இவங்க பிளான் பண்ணி உங்களுக்கு லோன் தராங்க. அந்த லோனு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஸோ அந்த லோனை வாங்கும்போது அதுக்கு இஎம்ஐ நீங்கள் ஃபஸ்ட்டு 30,000 கட்டின இடத்துல இப்போ ஒரு 22,000 ரூபா அல்லது 21,000 ரூபா கட்டுற மாதிரி உங்களுக்கு இஎம்ஐயும் குறைச்சி தராங்க. ஸோ குறைஞ்ச இஎம்ஐயில் உங்கள் எல்லா கடனையும் அடைக்க முடியும். ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த டெபிட் கன்சலேஷன் லோன் தராங்க. இது எப்படி வாங்கலான்றது டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கூடவே ஒரு லோன் தரக்கூடிய ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு புது லோன் ஆப்பு, இப்போ தான் மார்க்கெட் வந்திருக்காங்க, கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்காங்க. ஸோ ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் இவங்களும் இருக்கிறாங்க. இவங்களை பற்றிய ரிவ்யூஸும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்போ வீடியோ சோடிச்சவங்களும் பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுவோம், தெளிவு அழைக்கிறதுனா வரக்கம் லைக் பண்ணுங்கள். குறைஞ்ச இஎம்ஐயில் உங்களுடைய எல்லா கடனையும் அடைக்க முடியும். ஆமாம், அதுதான் டெபிட் கன்சலேஷன் லோன் தருவாங்க. யாருக்கு இது கிடைக்கும், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அதுக்கு சில எலிஜிபிலிட்டிலாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டெபிட் கன்சலேஷன் லோனை எப்படி நீங்கள் வாங்க முடியும், அது எப்படி செயல்படுது, எங்கே வாங்கலாம், அதுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் அவங்க கேட்பாங்க, எவ்வளோ இன்கம் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லோன் தரக்கூடிய ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இவங்க ஒரு புது லோன் ஆப்பு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இருக்கிறாங்க, ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சின்மே பர்சனல் லோன் ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆன பார்த்தீங்கன்னா வெல்கம், ஹலோ வெல்கம் போட்டு அப் டு 2 லேக்ஸ் இன் 15 மினிட்ஸ் போட்டு ஒரு விளம்பரம் காட்டுறாங்க. அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது நீங்கள் கொடுத்த பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்குது, நீங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் கொடுத்துட்ட பிறகு லாகின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு இங்கே கேட்குறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த லோன் கிடைக்கிறது முன்னாடியே அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ 20 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து இந்திய குடும்பம் லோன் தருவதாக சொல்கிறாங்க. சேலரி 20,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 700க்கு மேலே இருந்தால் ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் போதும். அம்மா சேலரி ஸ்லிப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எங்கே ஒர்க் பண்ணுறீங்கிறதுக்காக நிரந்தரமான வருமானம் உங்களுக்கு இருக்கிறதுக்காக அந்த விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. உங்களுடைய ஐடி கார்டு இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம், அல்லது உங்கள் ஒர்க்கிங் இமெயில் ஐடி இருந்தால் கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிரந்தர வருமானம் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க கேட்குறாங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொடுத்த பிறகு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் போய் நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்கும், உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், உங்கள் மெயில் ஐடி கேட்கும், பேன் கார்டு நம்பர் கேட்கும், எந்த காரணத்துக்காக இந்த லோனை வாங்குறீங்க, லோன் பர்பஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது, நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டாக இருக்கிறீங்களா, ஏதாவது பொலிட்டிக்கலில் இருக்கீங்களா அப்படின்னு விஷயத்தை கேட்குறாங்க. சேலரி எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாயா கேட்குறாங்க, மேரிட் அன்மேரிடாக கேட்குறாங்க, வெஹிக்கிள் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க, உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கில் நீங்கள் சேலரி அக்கௌண்ட் வாங்குறீங்க விஷயத்தை கேட்குறாங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா லோன் டீடைல்ஸ் காட்டுறாங்க, அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும்ன்றது காட்டுறாங்க. சப்மிட் நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுவாங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும், 120 நாள்லேருந்து 180 நாள் வரைக்குமே இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. வட்டியை பொறுத்த வரைக்குமே 28% 37% பர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 6.5% இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ டாக்குமெண்ட் சார்ஜஸ் 1% பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய லோன் வாங்குறீங்களா அந்த 1% டாக்குமெண்ட் சார்ஜஸ்க்கு போகும். ஸோ 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்வர்சிங் ஃபீஸ்ன்னு ஒன்று போடுறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சார்ஜஸ். இந்த சின்மை பர்சனல் லோன் பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு 7 டேஸ் ஆப், அதாவது நாள் வட்டி போடக்கூடியவர்கள் அப்படி தான் தெளிவாக அப்படி சொல்லிடணும். ஏன் அப்படி சொல்லினா நாள் வட்டினாவே வட்டி எகச்சகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கன்வர்சிங் ஃபீஸ் வருது, டாக்குமெண்ட் ஃபீஸ் வருது, ப்ராசஸிங் ஃபீஸ் வருது, இதெல்லாம் இல்லாமல் வட்டி கூட சேர்ந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை லோன் வாங்கும்போது இந்த விஷயம்லாம் கேட்குறாங்க. நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, நல்ல விதமான நிறைய பேர் வந்து ஸ்டார் ரேட்டிங் நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, ஆஹோ ஓஹோன்னு சொல்லியிருக்காங்க.
இருந்தாலும் யாருக்கு இது வாங்கலாம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஆபத்து இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கன்வைசிங்லாம் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ இவ்வளோ பிடிக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதுவும் கிடைக்காத பட்சம், அதாவது எங்கேயும் லோன் கிடைக்காத பட்சத்தில் இதுக்கு தராங்கன்னா சிலருக்கு அது அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும் இல்லையா, அப்பேற்பட்டவங்களாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் உண்மை இதுதாங்க, அதிகமான வட்டி போடுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். டெபிட் கன்சல்டேஷன் லோன், டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்து நான் நிறைய விதமான வீடியோஸில் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன் வந்து எல்லா பேங்க்லேயும் இருக்குது. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் எப்படி செயல்படுது, இது என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்பே ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, ஒரு 1 லட்சரூபாய்க்கு லிமிட்ல இருக்க ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. பர்சனல் லோன் 3 லட்சரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கீங்க. 2-வீலர் லோனும் 1 லட்சரூபாய்க்கு இருக்குது. ஏற்கனவே ஒரு லோன் அப்புறம் லோனும் வாங்கிட்டீங்க, 30,000 வாங்கிட்டீங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய கடன், இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க. ஸோ அந்த இஎம்ஐ சொச்சம் எல்லாமே சேர்த்து ஒரு 12,000 கிட்ட வருது. நான் டீட்டெயிலாக போகல, நான் அப்படியே ஸ்பீடாக சொல்கிறேன். உங்களுடைய வருமானம் 30,000 ரூபா, அந்த 12,000 ரூபாவும் உங்களால் கட்டிட்டு என்ன சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் 18,000 ரூபா தான் கொண்டு போகிறீங்க. ஸோ 30,000 ரூபாவில் 12 போக 18,000 ரூபா தான் கொண்டு போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் லோன் ஆஃபர் பண்ணுறீங்க, லோன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க? நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய லோன், ஏற்கனவே வாங்கியிருக்க லோனுக்கு எந்த டியூவும் பெண்டிங் இருக்கக்கூடாது, சிவில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. சிவில் கேஸில் எதுலேயும் இந்த வாங்கியிருக்க லோனில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதாவது ஏற்கனவே இருக்கிற லோனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இன்கம் ஃப்ளோ இருக்கணும். ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இதில் கேட்பாங்க. நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு லோன் கேட்குறீங்க வச்சிங்களேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோரில் உங்கள் இன்கம் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்க செக் பண்ணாங்க. ஸோ 530,000 ரூபா உங்களுக்கு அசல் லோனு. அந்த லோனு இருக்கிற லோனில் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து அவங்க சார்ஜஸ்லாம் போடுவாங்க. அந்த சார்ஜஸ்லாம் சேர்த்துக்கினா 12,000 ரூபா, 5,000 ரூபா, 15,000 ரூபா சேர்த்தாங்கன்னா 562,000 ரூபா ரவுண்ட் ஆகி இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக பார்ப்பாங்க. ஸோ 562,000 ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிளாக பார்த்து உங்களுக்கு லோன் ஆஃபர் எப்படி கிடைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 562,000 ரூபாய்க்கு 60 மாதம் இஎம்ஐ போட்டாங்கன்னா, அசலில் பிரித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 9,366 ரூபா வரும், 9,366 ரூபீஸ் வரும். ஸோ வட்டியில் பிரித்தாங்கன்னா, ஸோ 562,000 ரூபாய்க்கு 14% ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற வட்டி போட்டாங்கன்னா 78,680 ரூபா. இந்த 78,680 ரூபாவை 60 மாதத்துக்கு வகுத்தாங்க வச்சிங்களேன், அதாவது 5 வருஷத்துக்கு வகுத்தாங்கன்னா 1,311 ரூபா வரும். ஸோ அசல் 9,366 ரூபா, வட்டி 1,311 ரூபா, மொத்தமாக சேர்த்தோம்னா 10,677 ரூபா நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின லோன் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ நீங்கள் இஎம்ஐ போட்டிருந்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கிட்ட இஎம்ஐ கட்டிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு 10,677 ரூபா கட்டிருக்கீங்க. பெரிய வித்தியாசம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கங்கே துண்டு துண்டாக கட்டுறது ஒரே லோனாக வாங்கி ஈஸியாக கட்டுறதுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்ஷன் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு HDFC பேங்க்குக்கு போகிறீங்க, இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி கேட்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே லோன் எவ்வளோ இருக்குது, அந்த சார்ஜஸ்லாம் போக ஏற்கனவே வாங்கின லோன்லாம் க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னு ஒரு தோராயமாக ஒரு அமௌண்ட்டை வச்சு அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் தருவதுக்காக ப்ராசஸிங் ஃபீஸ் இவங்க HDFC பேங்க் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸை நான் ரீஃபண்டபிளாக நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும், முன்கூட்டியே கட்ட வேண்டியது இருக்கும். நான் உங்களுக்கு கேல்குலேஷனில் மொத்தமாக சேர்த்து சொல்லியிருந்தேன், இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருந்தேன். ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் தான் சிபர் செய்வாங்க. இது நீங்கள் HDFC பேங்க்கில் போகிறீங்க, வேறு ஏதாவது அதர் பேங்க்கில் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்கூட்டியே பணத்தை கட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு சிவில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பக்காவாகிறேன்ட்டு தைரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். பே பண்ண பிறகு ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு லோன் எவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்குன்னு காட்டிட்டு பிறகு உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டை HDFC மாற்றணும். ஃபஸ்ட்டு லோனை க்ளோஸ் பண்ணால் தான் அந்த சேலரி அக்கௌண்ட்டை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லோன்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்ச பிறகு சேலரி அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். HDFC பேங்க் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஆட்டோ டெபிட் மாதம் மாதம் உங்களுக்கு இஎம்ஐ ஈஸியாக படிச்சுப்பாங்க. இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் செயல்படுது. நான் HDFC பேங்க் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு HDFC பேங்க்கில் கிடைக்கலன்னா இன்னும் அதர் பேங்க், நிறைய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே டெபிட் கன்சல்டேஷன் லோன் எப்படி செயல்படுது, அதுக்கு என்ன சார்ஜஸ் போடுவாங்க, நம்ம எப்படி அணுகலான்ற விஷயம் தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இல்லை சந்தேகங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜ் வாங்கலாம் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுவோம் ப்ரோஜ் மக்கள் மட்டும் மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள்.